Hi, this is Santosh. Welcome to English Abaca. நம்ம இன்னைக்கு கிளாஸ் 11 இங்கிலீஷ் ஹார்ன்பில் புக்ல இருக்கக்கூடிய 8th chapter ஆன த சில்க் ரோட் தான் பார்க்க போறோம், which was written by Nick Middleton. இந்த ஸ்டோரியோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம நரேட்டருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம், அவருடைய ஜேர்னி. அதாவது நம்ம நரேட்டர் ஸ்லோப்ஸ் ஆஃப் ராவ் டு மவுண்ட் கைலாஷ்க்கு வந்து அவருடைய கோராவுக்காக போறாரு. கோரானா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாத யாத்திரை மாதிரி அங்க சில ப்ரீச்சிங்ஸ் எல்லாம் பண்றதுக்காக தான் போறாரு. ஸோ அந்த ஜேர்னி அப்போ அவருடைய வாழ்க்கையில நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், இது எவ்வளவு கஷ்டமா இருந்தது, எல்லாத்தையும் தான் இந்த ஸ்டோரியில ஷேர் பண்ணிருக்காரு. சரி வாங்க, நம்ம ஸ்டோரிக்கு போறதுக்கு முன்னாடி ஆத்தரை பத்தி ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் பாத்திரலாம். சில்க் ரோட் இஸ் ரிட்டன் பை நிக் மிடில்டன். He was born on 1960 in United Kingdom. அவருடைய ஏஜ் இப்போ 60. இவர் ஒரு ரைட்டர் அண்ட் டிராவலர். இவர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு, ஒரு ஃபேமஸான ரைட்டர் தான். சரி வாங்க, நம்ம ஸ்டோரிக்கு போறதுக்கு முன்னாடி சில்க் ரோட்னா என்னன்றத ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்துடலாம். சில்க் ரோட் வந்து பாத்தீங்கன்னா, சைனாவில இருந்து ட்ரேட் பண்றதுக்காக, அதாவது சைனாவில இருந்து மிடில் ஈஸ்ட், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இது எல்லாத்துக்குமே ட்ரேடிங்காக தான் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130 BC ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேட் வந்து ட்ரேட் பண்றதுக்காக ஓபன் பண்ணிருக்காங்க. வெஸ்ட் சைடுலாம் வந்து அங்க இருந்து போற சில்கை வந்து ட்ரேட் பண்றதுக்காக ஓபன் பண்ணிருக்காங்க. சைனாவில இருந்து வெஸ்ட்க்கு போகக்கூடிய எல்லா குட்ஸையுமே வந்து இந்த சில்க் ரோட் வழியா தான் கொண்டு போவாங்களாம். கிட்டத்தட்ட 1453 AD அது வரைக்குமே இந்த சில்க் ரோட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம் குட்ஸ் அண்ட் ட்ரேட்ஸ்க்காக. ஆனா இப்போ கடைசியா ஒரு 6000 இயர்ஸா இந்த ரோட் வந்து க்ளோஸ் ஆகிதான் இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. சரி வாங்க, இப்ப சில்க் ரோடியோடைய சம்மரிய ஒரு மூவி மாதிரி பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்றதுக்கு அது ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். சரி வாங்க, ஸ்டோரிக்கு போயிடலாம். நம்ம ஆத்தர் நிக் மிடில்டன் இவர் தான் நமக்கு இந்த ஸ்டோரி நரேட் பண்ண போறாரு. சோ அவர் நரேட்டர்னு சொல்றேன். நம்ம லிக் ராவ்ல இருந்து மவுண்ட் கைலாஷ்க்கு அவருடைய கோராவை கம்ப்ளீட் பண்றதுக்காக போலான்னு முடிவு பண்றாரு. மவுண்ட் கைலாஷ் ரோடு ரொம்பவே ஒரு ரஃபஸ்டான ரோடு தான். சோ அதனால வந்து செட்டன்ற ஒரு டிரைவரை வந்து இவர் ஹையர் பண்றாரு. நம்மளுடைய நரேட்டர் ஃப்ரெண்ட் லேமோன்றவங்க வந்து நம்ம நரேட்டருக்காக ஒரு ஷிப் ஸ்கின் கோட் அவருக்கு கொடுக்கறாங்க. நம்ம நரேட்டர் என்ன பண்றாருனா, அவருடைய ஓல்ட் ஃப்ரெண்ட் டேனியல கம்பானியனா டார்ச்சன் வரைக்கும் ஒரு கூட்டு போறாரு. இப்போ ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம நரேட்டர் கூட அவருடைய ஃப்ரெண்ட் டேனியல் போறாரு, அப்புறம் டிரைவர் சேட்டன். இவங்க மூணு பேர் தான் அவங்களுடைய ஜேர்னியை மவுண்ட் கைலாஷ்க்கு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ கார்ல போயிட்டே இருக்கும்போது நம்ம செட்டன் டிரைவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒரு ஷார்ட்கட் சவுத் வெஸ்ட் ஷார்ட்கட்ல போனோம்னா நம்ம மவுண்ட் கைலாஷ்க்கு சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மவுண்டென்ஸை கிராஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம டிரைவர் சொல்றாரு. ஆனா ஸ்னோ இல்லைன்னா நம்ம போறது ரொம்பவே ஈஸியா போயிடலாம், ஒரு ப்ராப்ளமும் இருக்காதுன்னு அஷூரன்ஸுமே கொடுக்குறாரு நம்ம டிரைவர். கடைசியில் அந்த ரூட்ல போறதுக்கே டிசைட் பண்றாங்க. ஸோ அந்த ரூட்ல போயிட்டு இருக்கும் போது கெசல்ஸ் நிறைய பாக்குறாங்க. அதாவது இது வந்து நம்ம டீரோடைய ஃபேமிலி தான், சின்ன மான்குட்டி மாதிரி இருக்கும். நம்ம போட்டோஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. அதுக்கப்புறம் நிறைய வந்து ஷெப்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஆடு எல்லாம் மேய்ச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த ஹில்ஸ்க்கு வந்துடுறாங்க. அந்த ஹில்ஸ் வந்து பார்த்தோம்னா அங்க நிறைய டார்க் டென்ட்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நோமேன்ஸ். நோமேன்ஸ்னா வந்து இவங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் வீடு இருக்காது, எல்லா இடத்துலயும் மாறி மாறி போயிட்டு இருப்பாங்க டென்ட் போட்டு. அந்த ஹில்ஸ்ல அந்த டென்ட்டை பாக்குறாங்க. அங்க பார்த்தா ஒரு டிபெட்டியன் மாஸ்டிஃப், ஒரு டாக் இருக்கு. இந்த டாக் வந்து பாத்தீங்கன்னா அந்த டென்ட்டை வந்து பாதுகாக்குது, ஒரு கார்ட் மாதிரி அந்த டென்ட்டை பாதுகாக்குதுன்றது நம்ம நரேட்டர் சொல்றாரு. அந்த மாஸ்டிஃப் டாக் பாத்தீங்கன்னா அதோட ஜாவே ரொம்ப பெருசா இருக்கும், அது ரொம்பவே ஒரு அக்ரெசிவான டாக் அப்படின்றத நம்ம நரேட்டர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இவங்க அந்த சைடு போன உடனே அந்த டாக் வந்து அந்த காரை திருத்திட்டு வர ஆரம்பிச்சிருச்சு, ஃபாலோ பண்ணி கத்திக்கிட்டே வந்திருக்கு. ஸோ அந்த இடத்த அவங்க எப்போ கிராஸ் பண்ணி போனாங்களோ அதுக்கப்புறம் தான் அந்த டாக் வந்து ஓடி வரதை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க இடத்துக்கே திரும்ப போயிடுச்சு. இந்த டாகை பார்க்கும்போதே நம்ம நரேட்டருக்கு ரொம்பவே பயமா இருக்குன்றத சொல்றாரு. அந்த மவுண்டனை தாண்டி இவங்க வந்துட்டே இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா இப்போ ஸ்னோ ரிவர் கூட சேர்ந்து வந்து அந்த வழியை பிளாக் பண்ணிடுச்சு. இப்போ ரோடே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, நிறைய பேச்சஸ் அதனால வேகமா போகவே முடியாது. ரொம்ப டிரைவர் சேட்டன் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் கியர்ல ஸ்லோவா தான் காரை ஓட்டிட்டு போறாரு. கார்ல போயிட்டே இருக்கும்பொழுது இப்போ நம்ம நரேட்டருக்கு அவங்க ரொம்ப ஹைட்ல இருக்காங்கன்ற பிரஷரை உணர முடியுது. ஸோ வந்து அவருக்கு ரொம்ப கோல்டா இருக்கு அப்படி எல்லாம் தெரியுது. அவர் வாட்ச்ல பாக்குறாரு, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5210 meters அபவ் த சீ லெவல் அவங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், நீங்க சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க, சீ லெவல்ல இருந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஹைட்டா போறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கோல்ட் ஆயிட்டே வருவோம். அதை தான் இங்க சொல்றாங்க. ஸோ அந்த டிஃபிகல்ட்டான ரோடை தாண்டி அடுத்த ரோடுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அங்க ஸ்னோ இன்னுமே நிறைய இருக்கு, ரொம்பவே கஷ்டமா இருக்கு நம்ம டிரைவர் செட்டனுக்கு. ஸோ அவர் என்ன பண்றாரு, நிறைய அந்த ஸ்னோ மேல சில டர்ட்டான பொருட்கள்லாம் எடுத்து போடுறாரு. ஸோ கொஞ்சம்
ரஃபா இருக்குன்றதால போட்டுட்டு திரும்ப காரை ஓட்ட ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப போயிட்டே இருக்கும் போது நம்ம நரேட்டருக்கு ரொம்பவே தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ தண்ணி கொஞ்சம் குடிக்கிறாரு. நம்ம டிரைவர் காரை மெதுவா ஹில்ஸ்க்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போயிட்டே இருக்காரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5515 மீட்டர்ஸ் அபவ் த சீ லெவல் அவங்க போயிட்டாங்க. இப்போ இவ்வளவு ஹைட் போனதால வந்து பாத்தீங்கன்னா காரை வந்து நிறுத்திட்டு நம்ம செட்டின் நம்ம டிரைவர் வந்து செக் பண்றாரு. ரொம்பவே ஒரு கோல்டா இருக்கிறதால எந்த ஒரு ஸ்மோக்கும் இருக்க கூடாதுன்றதால யாரையுமே ஸ்மோக் பண்ண வேண்டாம்ன்றதையும் சொல்றாரு. நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் 2:00 ஹார்ன்ற ஒரு ஸ்மால் டவுன் ரீச் ஆகுறாங்க. சோ அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம நரேட்டர் அங்க போயிட்டு லஞ்ச் சாப்பிடலாம்னு முடிவு பண்றாரு. இப்போ அவருடைய ஹெட் ஏக் பரவாயில்லன்னு நினைக்கிறாரு. இப்போ அவங்க ஈஸ்ட் வெஸ்ட் ஹைவேஸ்க்கு வந்திருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா லஹாசா டு காஷ்மீருக்கு போகக்கூடிய ஒரு பழைய ரூட். டேனியல் வந்து லஹாசாவுக்கு போறதுக்காக தான் வந்திருப்பாரு. சோ அவர் என்ன பண்றாரு, கார்ல இருந்து இறங்கி ஒரு வேற ஒரு வண்டியில லிப்ட் கேட்டு லஹாசாவுக்கு போயிடுறாரு. நம்ம நரேட்டருடைய கார் பஞ்சர் ஆனதால செட்டின் டிரைவர் என்ன பண்றாருன்னா அந்த பஞ்சரை ஒட்டுறதுக்கு ஒரு லோக்கல் ஷாப்புக்கு போறாரு. சோ அந்த டைம்ல நம்ம நரேட்டர் லோக்கல் கஃபேல போய் ஒரு டீ சாப்பிட்டு இருக்காரு. இந்த ஹார்ன்ற ஸ்மால் டவுன்ல ஒரு கஃபேல டீ சாப்பிட்டு இருக்காரு. நம்ம நரேட்டருக்கு அந்த பிளேஸே கொஞ்சம் மிசரபிளா தான் இருக்கு. அவருக்கு அந்த இடமே பிடிக்கல. ரொம்பவே வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் தான் கொடுக்கும். சோ செட்டின் கார் பஞ்சர் எல்லாம் ஒட்டினதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 10:30 PM இருக்கும்போது டார்ச்சன்ல இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல சரி தங்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. நம்ம நரேட்டருக்கு இப்போ உடம்பு சரியில்லாம போயிடுது. ரொம்ப தலைவலி, ரொம்ப கோல்ட் ஆயிடுது. அவரால் அன்னைக்கு நைட் முழுக்க தூங்கவே முடியல. சோ அவர் முழிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. நெக்ஸ்ட் டே நம்ம செட்டன் என்ன பண்றாருன்னா அந்த டெபிட்டியன் மெடிக்கல் காலேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு கன்சல்டன்ட் டாக்டர், அதாவது டெபிட்டியன் டாக்டரை வந்து கூப்பிட்டு வராரு. அந்த டாக்டர் வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நரேட்டருக்கு மேபி நிமோனியா இருக்கலாம்ன்றது நினைக்கிறாங்க. சோ அவர் வந்து ஒரு 5-day கோர்ஸ் மெடிசன்ஸ் கொடுக்கறாரு. அந்த மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம நரேட்டர் நல்லா தூங்கி எழுந்திருக்கிறாரு. சோ இப்போ அவர் பெட்டரா ஃபீல் பண்றாரு. இப்போ நம்ம செட்டின் டிரைவர் என்ன நினைக்கிறாருன்னா அவருக்கு வந்து நம்ம நரேட்டருக்கு உடம்பெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் சரி ஓகே நம்ம இப்போ அந்த இடத்துல இருந்து போகலாம் சொல்லிட்டு நம்ம செட்டின் வந்து அவருடைய நேட்டிவ்க்கு போயிடுறாரு. இப்போ நம்ம நரேட்டர் டர்ச்சன்ல தான் தங்கியிருக்காரு. அவர் தங்கியிருக்க இடத்துக்கு பக்கத்திலேயே அவருக்கு சைனீஸ் சிகரெட் சோப் எல்லா பொருட்களும் அவைலபிளா இருக்கு. இப்போ இந்த டர்ச்சன்ல பாத்தீங்கன்னா புனித யாத்திரைக்காக, அதாவது இந்த கோராவுக்காக நிறைய பிளேஸ்ல இருந்து நிறைய மக்கள் வந்திருப்பாங்க. சோ அதே மாதிரி தான் நம்ம நரேட்டரும் வந்திருக்காரு. ஆனா அங்க இருக்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் யாருமே அவ்வளவு பேச மாட்டாங்க. சோ நம்ம நரேட்டருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவருக்கு ஏதாவது கம்பேனியன் கிடைப்பாங்களான்றது ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்போதான் நம்ம நரேட்டர் நொரப் அப்படின்ற ஒருத்தரை பாக்குறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் எத்னிக்கல் ரிலேச்சர் ஆஃப் சைனீஸ் அகாடமி ஆஃப் சோசியல் சயின்ஸ் இங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரும் வந்து டர்ச்சனுக்கு எதுக்கு வந்திருக்காருன்னா அவருடைய கொரோவை முடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. இதை கேட்ட உடனே நம்ம நரேட்டருக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடுது. ஏன்னா அவருக்கு ஒரு கம்பேனியன் கிடைச்சிட்டாங்க. அவருக்கு அந்த லோக்கல் லாங்குவேஜும் தெரியும் இங்கிலீஷும் தெரியும்ன்றதால நம்ம நரேட்டருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆனா நொரப் வந்து பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஃபேட்டா இருக்காரு, நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாரு. சோ ஃபைனலா நம்ம நரேட்டர் என்ன டிசைட் பண்றாருன்னா இந்த பிலிகிரிமேஜ், அதாவது இந்த புனித யாத்திரையை நொரப் கூட சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நரேட்டர் டிசைட் பண்றாரு. ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா யாக்ஸை வந்து ஹையர் பண்றாங்க லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு. இது வந்து ஆக்ஸ் மாதிரி இருக்கும். நொரப் என்ன சொல்றாருன்னா ஒரு ஹிலாரியஸா என்ன சொல்றாருன்னா அவர் ரொம்ப குண்டா இருக்கிறதால அவரால் எல்லா இடத்துலயும் விழுந்து கும்பிட முடியாது இந்த யாத்திரையில அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்றாரு. சோ இப்படியே இவருடைய டிராவல் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டோரியை நமக்கு இங்கேயே முடிக்கிறாங்க. சோ இந்த சில்க் ரோடியோடைய சம்மரி, அதாவது ஒரு ஓவரால் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நரேட்டர் அவருடைய புனித யாத்திரையில போகும்போது அவர் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்டிஸ் ஹார்ட்ஷிப்ஸ் தான் சொல்றாங்க. அதுதான் நமக்கு வந்து பியூட்டிஃபுல்லா அவருக்கு என்னென்னலாம் பிரச்சனை நடந்ததுன்னு அவரு கூடயே நம்ம டிராவல் பண்ற மாதிரி அழகா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.